முல்லை பெரியாறு அணை விவகாரம், கோடை காலத்தில் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல், கெயில் எரிவாயு குழாய் அமைப்பது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு அமைச்சர்கள் அளித்த பதில், கேள்வி நேரத்தின் போது வெளியான தகவல்கள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 43rd வார்டில் இஸ்லாமியர்கள் நல்லடக்கம் செய்யும் நிகழ்ச்சிக்கு உயர்மட்ட மின் கோபுரம் அமைப்பது குறித்து ஆவண செய்யப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். அத்தொகுதி உறுப்பினர் எபினேசகர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, மேல் செங்கத்தில் சிப்காட் அமைக்க 12,000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த நிலம் எங்கு சென்றது என்று தெரியவில்லை என கூறினார். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, 12,000 ஏக்கர் நிலத்தை சட்டமன்ற உறுப்பினர் காண்பித்து கொடுத்தால் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறில் உள்ள சிப்காட் வளாகத்தில் தமது தொகுதி மக்கள் பயன்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து ஆவண செய்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி, காட்டாங்குளத்தூர் ஓமலூர் பகுதியில் உடற்பயிற்சி கூடம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், செங்கல்பட்டு மாவட்டம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதால் புதிய மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். அதில் உறுப்பினரின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெரம்பூரில் தொழில் பயிற்சி மையம் அமைக்க அரசு முன்வருமா என அத்தொகுதி உறுப்பினர் ஆர் டி சேகர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், ஏற்கனவே சென்னையில் 5 அரசு தொழில் பயிற்சி பள்ளியும் 19 தனியார் தொழிற்பயிற்சி மையங்களும் செயல்படுவதால் புதிய தொழிற்பயிற்சி அமைக்கும் எண்ணம் அரசிடம் இல்லை என்றார். உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று பெரம்பூர் தொகுதியில் தனியார் துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை பாதுகாக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், திமுக உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன், காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை, பாமக உறுப்பினர் ஜி கே மணி உள்ளிட்டோர் எழுப்பிய சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்கும் பொறுப்பு தற்போது கண்காணிப்பு குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் அணை பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்திற்கு பயன் கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து அதனை ஏற்றுக்கொள்வது பற்றி முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் கூறினார். அந்த சட்டம் அமல்படுத்தப்படும் வரை கண்காணிப்பு குழுவுக்கு அணையை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கோடைக்காலத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படாது என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, அஇஅதிமுக உறுப்பினர் தங்கமணி, காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பெருந்தகை, பாமக உறுப்பினர் ஜி கே மணி உள்ளிட்டோர் கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோடை காலத்தில் அதிகபட்சமாக 2,500 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுவதாகவும், இதனை சமாளிக்க 3,000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் தமிழக அரசு எடுத்து வந்த நடவடிக்கையின் காரணமாக 31% மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது மின் உற்பத்திக்கு 72,000 டன் நிலக்கரி தேவைப்படுவதாகவும், ஆனால் தற்போது தமிழகத்திற்கு 48,000 டன் நிலக்கரி கிடைக்கிறது என்றும் கூறிய அமைச்சர், இந்த பற்றாக்குறையை போக்க 480,000 டன் இறக்குமதி செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்சாரம் நிறுத்தப்படும் என பொதுமக்களுக்கு ஊடகம் வாயிலாகவும் நாளிதழ் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் தகுந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பின்னரே இந்த பராமரிப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட மின் பராமரிப்பணிகளுக்கு மின்சாரம் நிறுத்தப்படுவதை தவிர்த்து தமிழ்நாட்டில் தற்போது வரை மின்வெட்டு இல்லை. பெண்ணாகரம் தொகுதி கரியப்பனஹள்ளி கிராமத்தில் கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயி மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டது பற்றி பாமக உறுப்பினர் ஜி கே மணி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகை மாலி, ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கேரளாவில் இருந்து கர்நாடகத்திற்கு எரிவாயு மற்றும் எண்ணெய் கொண்டு செல்வதற்காக எரிவாயு குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய பகுதியில் விவசாயிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூறினார்.
பெரும்பாலும் இதுபோன்ற எரிவாயு குழாய்களை அமைப்பதற்கு முன்பு விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு வருவது வழக்கம் என்றும், விவசாயிகளின் நலனை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் தமிழக அரசு அனுமதி கொடுக்காது என்றும் அமைச்சர் கூறினார். மேலும் உயிரிழந்த விவசாய குடும்பத்திற்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவான ஒரு கருத்தை, ஒரு அறிவுரை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். விவசாயிகளுடைய நலனை பாதிக்காத ஒரு எந்த ஒரு திட்டத்தையும் அரசாங்கம் நிச்சயமாக செயல்படுத்தாது என்கின்ற உறுதிமொழியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலங்களை நாங்கள் கையகப்படுத்துகின்ற போது கூடுமான அளவுக்கு ஒரு இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், பிரைவேட் நெகோசியேஷன் நடத்துகிறோம். காம்பன்சேஷன் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களில் இருப்பதை விட நாம் அதிகமாக கொடுத்து அந்த காம்பன்சேஷன் கொடுத்து எடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம்.